உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. இன்று ஒரு நியூ மெனுவை பற்றி நீங்கள் கற்பீர்கள். ஆனால் அதற்கு முன்பாக முந்தைய வகுப்பில் கற்றுக்கொண்டவைகளை நாம் ரிவைஸ் செய்வோம். PDF என்பதன் ஃபுல் ஃபார்ம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? PDF என்பதன் ஃபுல் ஃபார்ம் ஆனது போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் என்பதாகும். நாம் ஏன் PDF ஃபைலை உருவாக்குகிறோம்? வேறு யூசர் எவரும் நம்முடைய ஃபைலில் மாற்றங்கள் செய்யக்கூடாது என்று நாம் விரும்பினால் நாம் நம்முடைய ஃபைலை PDF ஃபார்மேட்டுக்கு மாற்றுகிறோம். சேவுக்கும் சேவஸுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன? நம்முடைய ஃபைலை சில காலத்திற்கு பின்னால் பார்க்க நாம் விரும்பினால் சேவ் ஆர் சேவஸை பயன்படுத்த முடியும். சேவை பயன்படுத்துவதன் மூலம் நம்முடைய ஃபைலை கம்ப்யூட்டரில் எந்த லொகேஷனிலும் அல்லது நாம் கொடுக்க விரும்பும் எந்த பெயரிலும் சேவ் பண்ண முடியும். தேவையான போது பின்னால் நம்முடைய ஃபைலை ஓபன் செய்து பார்க்க நம்மால் முடியும். சேவஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி நம்முடைய சேவ் பண்ணப்பட்ட ஃபைலின் பெயரையும் லொகேஷனையும் நாம் பார்க்க முடியும். நாம் விரும்பினால் நாம் பெயர் மற்றும் லொகேஷன் ஆகிய இரண்டையும் மாற்ற முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை பவர் ஆன் செய்து ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். உங்கள் ரைட்டர் ஃபைல்ஸை உங்களால் ஓபன் செய்ய முடிகிறதா இல்லையா? ரைட்டர் ஃபைலை உங்களால் ஓபன் செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி ரைட்டர் ஃபைலை எப்படி ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் இடது கையை பயன்படுத்தி விண்டோஸ் என்ற பட்டனை பிரஸ் செய்து பிறகு நம் வலது கையால் ஆர் என்ற பட்டனை பிரஸ் செய்யவும். பிரஸ் செய்தவுடன் நமக்கு ஒரு ரன் என்ற பாக்ஸ் தோன்றும். அதில் நாம் SWRITER என்று டைப் செய்து பிறகு ஓகே என்ற பட்டனை நம் மவுஸை பயன்படுத்தி லெஃப்ட் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகும். இன்று நீங்கள் எடிட் மெனுவை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். ஆகவே இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பற்றி பார்ப்போம். இன்று நீங்கள் கற்றுக்கொள்ள போகும் விஷயங்கள் அன்டூ, ரீடூ, கட், காபி, பேஸ்ட், செலக்ட் ஆல் மற்றும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆகியவை ஆகும். உங்களுக்கு முன்னுள்ள லைனை டைப் செய்யுங்கள். லைனை நீங்கள் டைப் பண்ணி முடித்து விட்டீர்களா? சரி, இப்போது எடிட்டின் சப் மெனுஸை பற்றி நாம் கற்றுக்கொள்ள தொடங்குவோம். முதலில் நாம் அன்டூ என்பதை பற்றி கற்போம். நாம் அன்டூவை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? அன்டூ கமாண்டை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பேஜில் செய்த எந்த வேலையையும் ஒன்றன் பின் ஒன்றாக ரிமூவ் செய்ய முடியும். நீங்கள் அன்டூ கமாண்டை எடிட் மெனுவிலிருந்து அல்லது ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி என இரு வழிகளில் பயன்படுத்த முடியும். கண்ட்ரோல் பிளஸ் இசட் என்பது
இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் ஆகும். இந்த வீடியோவை பார்த்து அன்டூவை எப்படி பயன்படுத்துவது என்று நாம் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் அன்டூவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அன்டூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் ஏற்கனவே டைப் செய்த லைன் ஆனது எரேஸ் ஆகிவிடும். எனவே இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஜெட் ஆகும். இப்போது ரீடு என்பதை எப்படி செய்வது என்று நாம் கற்றுக்கொள்வோம். நாம் ரீடு என்பதை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? ரீடு என்பது அன்டூக்கு ஆப்போசிட் ஆனதாகும். எந்த டெக்ஸ்ட் அல்லது பிக்சர் ஆனாலும் அன்டூ செய்து ரிமூவ் பண்ணினால் அவற்றை ரீடு கமாண்ட் மூலம் நீங்கள் திரும்ப கொண்டு வந்துவிட முடியும் என்பதை அது குறிக்கும். ரீடுவையும் எடிட் மெனுவில் இருந்து அல்லது ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் ஒய்யை பயன்படுத்தியும் என இரு வழிகளில் செய்ய முடியும். நாம் ரீடுவை ஏன் பயன்படுத்துகிறோம் என்பதை வீடியோவை பார்த்து புரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரீடுவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ரைட்டர் ஷீட்டில் மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ரீடு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அதில் நாம் ஏற்கனவே டைப் செய்த லைன் ஆனது நமக்கு திரும்பவும் நமக்கு ஷீட்டில் தோன்றும். மறுபடியும் நாம் எடிட்டில் சென்று ரீடு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு லைனும் தோன்றும். மறுபடியும் சென்று ரீடு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு லைனும் நமக்கு தோன்றும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஒய் ஆகும். நாம் எத்தனை முறை கண்ட்ரோல் பிளஸ் ஒய் என்ற ஆப்ஷனை பயன்படுத்துகிறோமோ அத்தனை முறையும் நமக்கு ரீடு என்ற ஆப்ஷன் ஆனது பயன்படுத்த முடியும். அத்தனை முறையும் நமக்கு நாம் எரேஸ் செய்த லைன் ஆனது திரும்பவும் நமக்கு ஷீட்டில் தோன்றும். இப்போது நாம் கட் சப் மெனுவை பற்றி கற்றுக்கொள்வோம். கட் சப் மெனுவை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஒரு இடத்திலிருந்து ஒரு டெக்ஸ்ட் அல்லது லைனை ரிமூவ் பண்ணுவதற்கு கட் சப் மெனுவை நாம் பயன்படுத்துகிறோம். ஒரு இடத்திலிருந்து டெக்ஸ்ட் அல்லது லைனை ரிமூவ் பண்ணி இன்னொரு இடத்திற்கு அதனை பேஸ்ட் பண்ணுவதற்கும் கூட நாம் இதனை பயன்படுத்தலாம். கட் சப் மெனுவை நாம் எடிட் சப் மெனுவில் இருந்து அல்லது ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் ஐ பயன்படுத்தியும் இரு வழிகளில் பயன்படுத்த முடியும். கட்டை பயன்படுத்திய பிறகு அந்த லைன் அல்லது டெக்ஸ்ட் வேறு ஒரு இடத்தில் வர வேண்டும் என்று விரும்பினால் நாம் பேஸ்டை அந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும். கட்டை பயன்படுத்தினால் என்ன நிகழ்கிறது என்பதை வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் கட் மற்றும் பேஸ்ட் ஆப்ஷன்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ரைட்டர் பேஜில் உள்ள பேராகிராஃபை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் அதில் பல சப் மெனுஸ்கள் தோன்றும். அதில் நாம் கட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன்
paragraph ஆனது cut ஆகிவிடும். இதற்கான shortcut command என்பது Ctrl plus X ஆகும். மேலும் நாம் நமது pointer ஐ writer sheetல் நம் தேவைக்கு ஏற்ப இடத்தில் வைத்துவிட்டு பிறகு menu barல் உள்ள edit என்ற optionல் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் paste என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் ஏற்கனவே கட் செய்த paragraph ஆனது writer sheetல் paste ஆகிவிடும். மேலும் மறுபடியும் நாம் edit என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து paste என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதே paragraph ஆனது கீழே தோன்றும். இதற்கான shortcut command என்பது Ctrl plus V ஆகும். நாம் இப்போது பேஸ்டை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் ஏன் பேஸ்டை பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் கூற முடியுமா? பேஸ்ட் கமாண்ட் என்பது காப்பி அல்லது கட்டுடன் பயன்படுத்தப்படுகிறது. நாம் கட்டை பயன்படுத்தும் போது ஒரு வேர்டை அதன் இடத்திலிருந்து ரிமூவ் செய்கிறோம். ஆகவே நாம் அந்த வேர்டை வேறு ஒரு புதிய இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பேஸ்டை பயன்படுத்துகிறோம். நாம் எடிட் மெனுவிலிருந்து அல்லது ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் விஐ பயன்படுத்தி இரு வழிகளில் பேஸ்டை பயன்படுத்த முடியும். கட்டை பயன்படுத்த விரும்பும் போது விரும்பும் டெக்ஸ்டை நாம் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் கட் பண்ண விரும்பிய ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்டை கம்ப்யூட்டர் தெரிந்து கொள்கிறது. முதலில் டச்பேடை பயன்படுத்தி அல்லது உங்களுக்கு முன்பே கற்பிக்கப்பட்டுள்ளது போல் ஷிஃப்ட் மற்றும் ஏரோ கீஸை பயன்படுத்தி லைனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து நாம் காப்பி சப் மெனுவை பயன்படுத்துவதை கற்றுக்கொள்வோம். நாம் காப்பியை ஏன் பயன்படுத்துகிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய டாக்குமெண்டில் ஒரு முறைக்கு மேலாக ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் லைன் அல்லது பேராகிராஃபை எழுத வேண்டும் என்கிற போது நாம் காப்பியை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய டாக்குமெண்டில் வேறு ஒரு இடத்தில் மறுபடியும் உபயோகிப்பதற்கு நாம் காப்பியை பயன்படுத்தி அதன் பிறகு பேஸ்டை பயன்படுத்த வேண்டும். நாம் கட் அல்லது காப்பியுடன் அடிக்கடி பேஸ்டை பயன்படுத்துவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காப்பியை பயன்படுத்தி நாம் ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்டை காப்பி மட்டும்தான் செய்ய முடியும். அதனை நமக்கு தேவையான பக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு பேஸ்டை பயன்படுத்த வேண்டும். எடிட் மெனுவில் இருந்து அல்லது ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் சிஐ பயன்படுத்தி இரு வழிகளில் நாம் காப்பியை செய்ய முடியும். ஒரு விரும்பிய லைன் பேராகிராஃப் அல்லது டெக்ஸ்டில் காப்பியை பயன்படுத்துவதற்கு அந்த டெக்ஸ்டை நீங்கள் செலக்ட் செய்ய வேண்டும். காப்பியை பயன்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது என்பதையும் அதை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்பதை விளக்கமாகவும் இந்த வீடியோ காட்டும். காப்பி மற்றும் பேஸ்ட் என்ற ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள பேராகிராஃபை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்வதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஏ ஆகும். அல்லது நாம் நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தியும் கூட நாம் முழு பேராகிராஃபையும் செலக்ட் செய்யலாம். செலக்ட் செய்தவுடன் நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள
எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல சப் மெனுஸ்கள் ஓபன் ஆகும். அதில் காப்பி என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் சி ஆகும். கிளிக் செய்தவுடன் பேராகிராஃப் ஆனது செலக்ட் ஆகிவிடும். மேலும் ரைட்டர் ஷீட்டில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு இடத்தில் பாயிண்டரை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் மறுபடியும் நாம் மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பேஸ்ட் என்ற ஆப்ஷன் காணப்படும். அதில் நாம் கிளிக் செய்தால் நாம் காப்பி செய்த பேராகிராஃப் ஆனது ரைட்டர் ஷீட்டில் பேஸ்ட் ஆகிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் வி ஆகும். செலக்ட் ஆல் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். செலக்ட் ஆலை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்பதை உங்களால் கூற முடியுமா? செலக்ட் ஆலை பயன்படுத்தி ஒரு பேராகிராஃப் முழுவதும் அல்லது ஹோல் பேஜையும் ஒரே தடவையில் நாம் செலக்ட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை நாம் எடிட் மெனுவை பயன்படுத்தி அல்லது ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் ஏ ஐ பயன்படுத்தி இரு வழிகளில் பயன்படுத்த முடியும். நாம் செலக்ட் ஆலை பயன்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது என்பதையும் இதனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்பதையும் விளக்கியும் இந்த வீடியோ காட்டுகிறது. இந்த வீடியோவின் மூலம் நாம் ஆல் செலக்ட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். மெனு பாரில் உள்ள எடிட் மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல சப் மெனுஸ்கள் தோன்றும். அதில் நாம் செலக்ட் ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பேராகிராஃப் ஆனது செலக்ட் ஆகிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஏ ஆகும். நாம் பேராகிராஃபை செலக்ட் செய்தால்தான் நம்மால் ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள ஆப்ஷன்களை பயன்படுத்த முடியும். செலக்ட் செய்யாவிட்டால் அதனை நாம் பயன்படுத்த முடியாது. அடுத்து நாம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் ஃபைண்டை பயன்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஃபைண்டை பயன்படுத்துவதால் நம்முடைய டாக்குமெண்டில் எந்த ஒரு டெக்ஸ்ட் அல்லது வார்த்தையை தேட முடியும். உங்கள் டாக்குமெண்டில் தோன்றும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் ஃபைண்ட் செய்ய முடியும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதன் ஸ்பெல்லிங் சரியாக இருக்க வேண்டும். ரீப்ளேஸை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ரீப்ளேஸை பயன்படுத்தி ஒரு சர்ச்சை நாம் செய்யும் போது நம்முடைய டாக்குமெண்டில் உள்ள எந்த ஒரு டெக்ஸ்ட் அல்லது வார்த்தையையும் தேடி வேறு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வார்த்தையால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்பதை எடிட் மெனுவில் இருந்தோ அல்லது ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் எஃப் ஐ பயன்படுத்தியோ இரு வழிகளிலும் பயன்படுத்தலாம். இப்போது நாம் இந்த வீடியோவை பார்த்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸின் பயன்பாட்டை கற்றுக்கொள்வோம். ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனுக்கான நாம் ஃபைண்ட் மற்றும் ரீப்ளேஸ்க்கான ஆப்ஷன்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஃபைண்ட் என்பது ரைட்டர் ஷீட்டில் உள்ள பேராகிராஃபில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப வார்த்தையை தேடுவதுதான் ஃபைண்ட் என்ற ஆப்ஷனின் பொருள். மேலும் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷன் ஆனது நாம் பேராகிராஃபில் உள்ள ஒரே வார்த்தையை நம் தேவைக்கேற்ப வார்த்தையாக மாற்றுவதுதான் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனின்
பொருள். இந்த வீடியோவின் மூலம் இதனை நாம் பார்ப்போம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் பாயிண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எஃப் ஆகும். ஒரு பாக்ஸ் ஓபன் ஆனவுடன் அதில் நாம் தேடப்போகும் வார்த்தையை அங்கு டைப் செய்யவும். நாம் தேடப்போகும் வார்த்தையானது THEY, அதாவது டே என்ற ஆப்ஷன் ஆகும். இதனை டைப் செய்த பிறகு நாம் ஃபைண்ட் ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் க்ளோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து இந்த சிறிய விண்டோவை க்ளோஸ் செய்யவும். மேலும் கீழுமாக நாம் ட்ராக் செய்து பார்த்தால் நாம் தேடிய வார்த்தையானது செலக்ட் ஆகியிருக்கும். இந்த வார்த்தையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் திரும்பவும் மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்து மறுபடியும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ரீப்ளேஸ் வித் என்ற ஆப்ஷனில் நாம் நமது பாயிண்டரை கிளிக் செய்யவும். இங்கு நம் தேவைக்கு ஏற்ப வார்த்தையை டைப் செய்யவும். PRANAB பிரணவ் என்று டைப் செய்து பிறகு ரீப்ளேஸ் ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஓகே என்று கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு இதனை க்ளோஸ் செய்யவும். நாம் எங்கெல்லாம் தே என்ற வார்த்தை இருந்ததோ அங்கெல்லாம் பிரணவ் என்ற வார்த்தையானது அப்டேட் ஆகியிருக்கும். எனவே இவையே ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆகும். இன்றைய வகுப்பை நாம் இப்போது முடிக்க இருப்பதால் நீங்கள் அனைவரும் ரைட்டர் ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணுவதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ரைட்டர் பேஜில் வலது பக்கத்தில் மேல் முனையில் ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதில் க்ளோஸ் என்ற சிம்பிள் இருக்கும். அதில் கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு ஃபைல் சேவ் செய்ய தேவையில்லை என்பதால் டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஃபைலானது க்ளோஸ் ஆகிவிடும். அடுத்து உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை மறுபடியும் பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது கம்ப்யூட்டர் தானாகவே ஷட் டவுன் ஆகிவிடும். இன்றைய பாட வகுப்பில் நீங்கள் அனைவரும் அன்டு, ரீடு, கட், காப்பி, பேஸ்ட், செலக்ட் ஆல் அண்டு ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ் ஆகியவை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை